மற்றுமொரு திட்டத்தை வகுக்கும் போற்றமைய மீளுமா ஸ்ரீலங்கா. நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள். மின்வெட்டு காரணமாக 3000 கோடி ரூபாய் நட்டம். விரைவில் பாரிய அரசியல் மாற்றம். மின்வெட்டு தொடர்பான புதிய அறிவித்தல். நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படவில்லை, பிரதமர் தெரிவிப்பு. பொருளாதார பேரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண இவ்வாறு பொருளாதார பேரவை உருவாக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கோட்டாபய இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். பாதுகாப்பு பேரவையைப் போன்று இந்த பொருளாதார பேரவையும் வாராந்தம் கூடி நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு இந்த பேரவைக்கு வழங்கப்படும் என அரச தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டு வர இந்த பொருளாதார பேரவை கை கொடுக்குமா இல்லையா என்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேற உள்ளவர்களில் அரசியலில் விரக்தியடைந்த ஆளும் தரப்பைச் சேர்ந்த சிலர் இருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி ராஜாங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்கர் நாடாளுமன்ற விடுமுறைக்கு விண்ணப்பித்து அனுமதி கிடைத்ததை அடுத்து 3 மாத கால விஜயத்தை மேற்கொண்டு ஜப்பான் சென்றுள்ளார். அமைச்சின் செயற்பாடுகளினால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தற்போது வெளிநாட்டில் தங்கியுள்ளார். இதேவேளை பதவிகள் கிடைக்காமல் விரக்தியடைந்துள்ள மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் இருந்து விலகி வெளிநாடு செல்லவுள்ளதாக தமது நண்பர்களிடம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு காரணமாக 3000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு சுமார் 3000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சாரத்தை ரத்து செய்யுமாறு இலங்கை மின்சார சபையின் நிர்வாகமும் வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார பாதிப்பினை கருத்தில் கொண்டே அதற்கு அனுமதி வழங்கவில்லை என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார உற்பத்திக்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்கப்பட காரணத்தினால் மின் உற்பத்தி நிலையங்கள் பல செயலிழந்துள்ளதாகவும் இதனால் மின்சாரத்தை ரத்து செய்ய நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் மின்சாரத்தை துண்டிக்காது மாற்று வழிகளில் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதை மின்சார சபை முயற்சித்து வருவதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்குள் தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்த முரண்பாடுகளினால் மிக விரைவில் நாட்டில் நிர்வாகத்திலும் அரசியலிலும் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றோம். ஆனால் பொருட்களின் விலையை குறைக்கவோ எரிபொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யவோ எதிர்கட்சியால் முடியாது. இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தவறான பொறுப்பற்ற முகாமைத்துவத்தினால் அதன் விளைவுகளையும் சகல பிரச்சனைகளையும் மக்களே அனுபவித்து வருகின்றார்கள். ஆட்சி இல்லாத இக்கட்டான சூழ்நிலையை நாடு சந்தித்துள்ளது. மக்களுக்கு தேவையான எரிபொருளை நாட்டுக்கு கொண்டு வர முடியாதுள்ளது. நாட்டின் எரிபொருள் இருப்பை இந்தியாவின் எரிபொருள் நிறுவனமே நிர்வகிக்கின்றது. இந்த அரசாங்கத்தால் பொருட்களுக்கான விலையை நிர்வகிக்க முடியவில்லை. சமையல் எரிவாயுவை நிர்வகிக்க முடியவில்லை. மறுபுறம் அரசு விலையை வர்த்தகர்களே நிர்வகிக்கின்றார்கள். அரசாங்கத்தின் இயலாமை தலைமைத்துவத்தின் பலவீனம் காரணமாகவே மக்கள் இன்று கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்றைய தினமும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளார். இதன்படி எரிபொருள் இருப்புகளை பொறுத்து இன்று திட்டமிட்ட மின்தடை நடைமுறைப்படுத்த மாட்டாது அல்லது குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மின்தொடிப்பை குறைப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் மின்சாரத்தை தொடர்ந்தும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் உண்மையான எரிபொருள் நெருக்கடி ஏற்படவில்லை எனவும் சில முறையற்ற தகவல் பரவல் காரணமாக செயற்கையான இந்த நெருக்கடி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் எரிபொருள் கப்பல் நிறுத்தப்பட்டதாகவும் இறக்குதல் மற்றும் விநியோகம் மட்டுமே எஞ்சியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் 24 மணித்தியாளர்களுக்கு மாத்திரமே எரிபொருள் கிடைக்கும் காலங்கள் இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார்.
மற்றொரு திட்டத்தை வகுக்கும் போற்றமைய மேலும் ஸ்ரீலங்கா நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள். மின்வெட்டு காரணமாக 3000 கோடி ரூபாய் நட்டம். விரைவில் பாரிய அரசியல் மாற்றம். மின்வெட்டு தொடர்பான புதிய அறிவித்தல். நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படவில்லை, பிரதமர் தெரிவிப்போம்.